Welcome to Physiotalks. In the video, we will talk about simple rotator cuff muscles. If you have tear, you can exercise and stretches. Usually, you can do the pendulum exercise, but we will do it properly. So, we will do it properly. So, first, we will do the pendulum exercise. அப்புறம் செகண்ட் எக்ஸசைஸ் என்ன பண்ண போறோம்னா உங்களுடைய ஒரு ஸ்டிக் வச்சுட்டு ஒரு ஸ்டிக்கோ இல்லை ஒரு நீங்க வந்து ஒரு வாக்கிங் ஸ்டிக்கு கூட நீங்க யூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த எந்த பக்கம் உங்களுக்கு ரொட்டேட்டர் கஃப் டியர் ஆயிருக்கோ அதுக்கான எக்ஸசைஸை நீங்க பண்ணலாம். ஆப்போசிட் சைடு வந்து நீங்க அசிஸ்ட் பண்ணி நீங்க கரெக்டா அந்த பக்கம் எக்ஸசைஸை பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு அதுலேயே நீங்க ஃபிளக்ஷன் இன்னும் சைடில் உங்கள் ஸ்கேப்ஷன் எப்படி பண்ணுறது, எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் எப்படி பண்ணுறது, ஸோ என்னென்ன மாதிரியான எக்ஸசைஸ் வந்து ரொட்டேட்டட் ஆஃப் இன்ஜுரிக்கு அப்புறம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பெண்டுலம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெண்டுலம் நமக்கு நல்லா தெரிஞ்ச எக்ஸசைஸ் தான். ஸோ அது நம்ம வந்து இன்னும் பெட்டராக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பெண்டுலம் செய்யறதுக்கு ஒரு சேர் சப்போர்ட் முன்னாடி வச்சுக்கோங்க, இல்லை ஒரு டேபிள் வச்சுக்கிட்டீங்கன்னா சரி. கொஞ்சம் உங்களுடைய இப்போ நம்ம நார்மலாக நம்ம மசில் பவர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த பெண்டுலம் மட்டும் பண்ணுவோம், அதாவது சர்க்குலேஷன் பண்ணுவோம், ரொட்டேஷன் பண்ணுவோம், அப்புறம் ஃப்ளக்ஷன் எக்ஸ்டென்ஷன் நம்ம மசில் பவர் யூஸ் பண்ணியே பண்ணுவோம். அப்படி பண்ணாமல் உங்களுடைய பாடி ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு இங்கே இருக்கிற லோடு அதிகமாக பண்ணாமல் ஆனால் அங்கே இருக்கிற மசிலும் ஒர்க் ஆகும், உங்களுக்கு லோடு அதிகமாக போகாது. ஸோ இப்படி ஃபஸ்ட்டு கிளாக் வைஸ் பண்ணுங்கள், தென் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ளக்ஷன் எக்ஸ்டென்ஷன் அதாவது முன்னாடி பின்னாடி பண்ணுவோம். அதுவும் நீங்கள் இந்த மாதிரி வெறும் மசில் பவர் யூஸ் பண்ணி பண்ணாமல் உங்களுடைய பாடி சேர்ந்து மூவ் பண்ணி பண்ணுங்க. தென் அப்டக்ஷன் அடக்ஷன் இதுவும் உங்கள் பாடி இப்படி மூவ் பண்ணி பண்ணுங்க. டேரக்டாக மசில் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணாதீங்க, அது இன்னும் பெயின் ஆகிற வெயிட் பண்ணும். அதனால உங்கள் பாடி ஃபோர்ஸை ஃபுல்லாக யூஸ் பண்ணி இப்படி பண்ண போகிறீங்க மைல்டாக. இது வந்து பெண்டுலம்ங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிக்ஸை வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டிக்கு நம்ம வச்சுருப்போம் அப்படின்னு வீட்டில் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் ஸ்டிக்கோ இல்லை உங்களுக்கு வாக்கிங் ஸ்டிக் கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃப்ளக்ஷன் எக்ஸ்டென்ஷன் அதாவது எப்போவுமே ஸ்டிக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் இல்லை ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய இந்த வலது கை இப்போ வலது பக்கம் எனக்கு ரொட்டேட்டட் ஆஃப் இன்ஜுரி இருக்குன்னா ஸோ வலது பக்கம் நீங்கள் தூக்கக்கூடாது, இதெல்லாம் ஒரு சப்போர்ட் வச்சுக்கோங்க. பட் இடது பக்கம் ஃபோர்ஸ் வச்சு தான் நீங்கள் தூக்க போகிறீங்க ஓகேங்களா. ஸோ இதுலேயும் ஒரு 30 ரிப்பிட்டேஷன் லெஃப்ட் சைடு வச்சு தான் தூக்க போகிறீங்க, ஒரு 30 ரிப்பிட்டேஷன் ஸ்லோவாக ஓகே. இது ஃப்ளக்ஷன் மூமெண்ட்டுக்கு பண்ணுறோம் ஃப்ளக்ஷனுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன், எக்ஸ்டர்னல் ரொட்டேஷனுமே லெஃப்ட் சைடு தான் நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்க, ரைட் சைடு இப்படி மேலே ஒரே சப்போர்ட் மட்டும் வச்சுக்கோங்க. இது பண்ணும்போது எப்பவுமே உங்களுடைய எல்போ உங்களுடைய ட்ரங்க் கூட இப்படி சேர்ந்து தான் இருக்கும், இப்படி இருக்கக்கூடாது, இப்படி சேர்ந்து வச்சுட்டு இதை மட்டும் மூவ் பண்ண போகிறீங்க. இதில் நீங்கள் ஒர்க் அதிகமாக கொடுக்க போகிறீங்க, வேறு சப்போர்ட்டுக்கு மட்டும் தான் வச்சுக்கிறீங்க இப்படி. இதுவும் ஒரு 30 ரிப்பிட்டேஷன். பட் இது பண்ணும்போது கொஞ்சம் பெயின் இருக்கலாம். ஸோ ஏன்னா எக்ஸ்டர்னல் ரொட்டேஷனில் தான் மெயின் ஒர்க் இந்த ரொட்டேட்டட் கஃப் மசில். ரொட்டேட்டட் கஃப் மசில் பார்த்தீங்கன்னா வெறும் 4 மசில் இருக்கும். சுப்ராஸ்பைனட்டஸ்னு ஒன்று இருக்கும், இன்ஃப்ராஸ்பைனட்டஸ்னு ஒன்று இருக்கும், டெரஸ் மைனர்னு ஒன்று இருக்கும், சப்ஸ்கேபுலாரிஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த மசில் எல்லாமே உங்களோட ஸ்கேப்லாவில் அட்டாச் ஆகிருக்கும். மெயினாக எக்ஸ்டர்னல் ரொட்டேஷனுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்டக்ஷன் பண்ண போகிறோம். அப்டக்ஷன் போயும் உங்களுடைய ஆப்போசிட் சைடு தான் நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்கணுமே தவிர நீங்கள் இதை வச்சு நீங்கள் இப்படி எதுவும் தூக்க வேண்டாம். இதை வேறு சப்போர்ட்டுக்கு மட்டும் வச்சுட்டு அப்டக்ஷன் பண்ணணும் ஓகேங்களா. இங்கேயும் 30 ரிப்பிட்டேஷன் ஸ்லோவாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸசைஸும் நீங்கள் பண்ணலாம். அதுக்கப்புறம் கேப்ஷன் ஒன்று சொல்லுவாங்க. ஸ்கேப்ஷன் மீன்ஸ் என்ன, நீங்கள் சைடு ஆங்கிளில் நீங்கள் மூவ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப் டு 45 டிகிரி இல்லைன்னா 90 டிகிரி வரைக்கும் தூக்கலாம், அதுக்கு மேலே பண்ணாதீங்க. ஏன்னா அதுக்கு மேலே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் சிவியராக பெயின் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப் டு 45 டிகிரி இப்படி வச்சுட்டு உங்களுடைய இந்த கட்டளை பார்த்தீங்கன்னா நேராக இப்படி ஃபேஸ் பண்ணிடணும். அதை கொஞ்சம் டயக்ரோனலாக வச்சுக்கோங்க. இப்படி நேராக பண்ணுறதுக்கு பற்றியும் இப்படி சைடில் நீங்கள் பண்ணலாம். 30 ரிப்பிட்டேஷன் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ 5 டைம்ஸ் ஓகே.
ஓகே. ஸோ இந்த எக்ஸசைஸ் எல்லாம் ரொட்டேட்டர் கஃப் இன்ஜுரிக்கு அப்புறம் நீங்கள் பண்ணலாம். உங்கள் இன்ஜுரியோட பெயின் லெவல் குறைஞ்சி திருப்பியும் நீங்கள் மசில்க்கு வந்து ப்ராப்பரான ஸ்ட்ரென்த் கொடுக்கணும், இல்லை அந்த ஆல்ரெடி கொஞ்சம் ஓரளவுக்கு தான் பெயின் இருக்குது அதையும் குறைக்கணும்னா கூட நீங்கள் இதை பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னும் அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.